பேரணியிலே பங்கெடுத்து இந்த மாநில மக்களுடைய பாதுகாப்பை நேரடியாக இந்த போராட்ட களத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய உரிமைகளை, மாநில மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஆட்சியை கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் இந்த புதுச்சேரி மக்களோடு இருக்கிறோம் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்யட்டும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய வாக்கை பெற்று அதிமுகவுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு எத்தகைய பொறுப்பாக இருந்தாலும் நம்முடைய ஓட்டு தேவை, ஆனால் இந்திய மக்களுடைய வாழ் உரிமை தேவையில்லை என்று நினைக்கிற இந்த அதிமுகவை துடைத்து எறிய வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமை. அதிமுகவை நான் பேரணி தான் உங்களை கருத்து நம்ம
மிக பிரம்மாண்டமான அளவில் வந்து நாள்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன காரணத்துக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மோடி அமித்ஷா அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய குடியுரிமை சட்டம் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரானது. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என ஒன்றுபட்ட இந்த இந்தியாவில் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுறது. அது மட்டுமல்ல, இந்த மோடி வகையறாக்கள் இந்த நாட்டை துண்டாடுவதற்காக முயன்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், இன்னும் இந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணானது. இந்த சட்டம் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அப்படி வாபஸ் பெறப்படாவிட்டால் இந்த இன்னொரு சுதந்திர போரை இந்த நாடு சந்திக்கும். இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக, இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக இந்த மக்கள் தொடர்ந்து போராடுவார்கள். ஒன்றுபட்ட இந்தியாவாக எப்படி ஒரு பூ மாலையில் அனைத்து மலர்களும் இருக்கிறதோ, அதுபோல இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பாரசிகள் என்று ஒன்றுபட்ட இந்தியாவை இந்த மக்கள் விரும்புகிறோம். இந்த ஒன்றுபட்ட இந்தியா உருவாகும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வேன். சார், எங்கேருந்து வரீங்க? கரைக்கால் தான் ஊர். கரைக்கலாம். இந்த பேரணி நடக்கப்பட வேண்டிய பேரணி தான், கண்டிப்பாக நடக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த முஸ்லீம்களுடைய சக்தி என்ன, தேசிய என்பிஆர் என்ஆர்சி கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக நாம் போராட வேண்டும். இந்த என்பிஆர் என்ஆர்சி கண்டிப்பாக இந்த இஸ்லாம் தேவையில்லை, கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். நல்ல ஒரு ஆட்சி பிறக்க வேண்டும். விஷயம் என் பேர் வந்து இது வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள பேரணி ஆர்ப்பாட்டம் கிடையாது. இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு உண்டான பேரணி ஆர்ப்பாட்டம். முஸ்லீம் மட்டும் இதில் பாதிக்க போகிறது கிடையாது. ஒட்டுமொத்த இந்து சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க இந்த சட்டத்தினால. ஏன்னா இந்தியாவை வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அத்தனையும் நம்ம இழக்க போகிறோம். குடியுரிமை உட்பட அதுக்கு என்ன போராட்டம் வந்து முதல்வர் கலந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹ். என்னுடைய பெயர் முகமது அமீருதீன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாவட்ட பேச்சாளர். உங்க ஊர் என்ன? காரைக்கால் தான். ஓகே, இப்போ நீங்க போராட்டம் முடிஞ்சிருக்குது, உங்க கருத்து சொல்லுங்க. இந்த போராட்டம் என்பது இதோடைய இறுதி கட்டம் கிடையாது. இதை தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெறும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக போராட்டம் செய்யவும் மக்கள் தயாராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், முஸ்லீம் சமுதாயத்துடைய வாழ்வாதாரம் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு கருப்பு சட்டமாக முஸ்லீம்கள் இதை தெளிவாக விளங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல், 11 மாநில முதல்வர்கள் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து அதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய புதுவை மாநிலத்துடைய முதலமைச்சரும் அதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி மாநிலத்துடைய முதல்வருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கருத்து என்றால், புதுச்சேரி மாநில முதலமைச்சர் வருகின்ற 12 நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் தெளிவாக நாங்கள் உறுதிமொழி எடுப்போம். எங்கள் ஆட்சியை போனாலும் அது எங்கள் பற்றி கவலை இல்லை, நாங்கள் தெளிவாக முடிவெடுப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். இன்ஷால்லா எங்கள் போராட்டம் மீண்டும் தொடரும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாங்கள் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். மீண்டும் எங்கள் போராட்டம் தொடரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்கால் இந்த பேரணி எதுக்காக செஞ்சோன்னு சொன்னா, இந்த புது குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை கண்டிச்சு நாங்கள் எல்லாரும் இந்த பேரணியில் கலந்துக்கிறோம். இதே மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த பேரணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த பேரணியை வாபஸ் வாங்க மாட்டோம். நாங்கள் எப்பயுமே எங்களுடைய உயிரே போனாலும் சரி, நாங்கள் இந்த சட்டத்தை வரவிட மாட்டோம். அதுக்காக தான் நாங்கள் எல்லா பெண்களும் இந்த களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கோம். இன்ஷால்லா எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் நாங்கள் போராடுவோம். இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த பேரணி தொடரும். இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம், நாங்கள் அடங்க மாட்டோம், நாங்கள் எந்த சட்டத்துக்கும் பயப்படவும் மாட்டோம். நோய் என்பிஆர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.